வணக்கம். இன்றைக்கி வந்து இனம் அந்த திரைப்படத்தோடைய விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். விமர்சனத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள், அதாவது இந்திய சென்சர் போர்டு, இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு போர்டு அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து 90% ஹீரோக்கள் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 பேர்த்தையாவது கொள்வோம் படத்தில், பாலிவுட் படங்கள்லாம். ஆனால் அதெல்லாம் வந்து சமூக ஒருமைப்பாட்டையோ இந்திய நாட்டின் ஒற்றுமையோ வந்து குலைக்காது. ஒரு பொண்ணு 4 பேர்த்து கூட சுற்றலாம், இல்லை ஒரு பையன் 4 பொண்ணு கூட சுற்றலாம். மாஃபியாவாக இருக்கிறது வந்து கெத்து அப்படின்னு காமிக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் வந்து எந்த நாட்டு ஒற்றுமையும் வந்து குலைக்காது. ஆனால் தமிழன் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தமிழ் அப்படின்னு வந்துருச்சினாலே அவங்களுக்கு வந்து ஏதோ தியேட்டரில் வந்து ரெட் லைட் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்க்கும்போது ஐயோ இவங்களா அப்படின்ட்டு. அதுவும் நம்ம ஈழம், எல்டிடிஇ இந்த மாதிரி வார்த்தைகள்லேயே வந்து எப்படின்னா, அது வந்து பேண்டு வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன் சென்சார் போர்டில். முடிந்த அளவுக்கு வந்து அப்படி ஏதாவது ஒரு படம் உள்ளே வர்ற மாதிரி இருந்ததுன்னா அதை அமுக்கி நீட்டாக பாக்ஸ் போட்டு ஓரத்தில் வைக்கிறதுக்கான முழு வேலைகளை வந்து முழு மூச்சாக ஈடுபடுறது அப்படிங்கிறது வந்து சென்சார் போர்டினுடைய ஒரு வாடிக்கை அப்படின்னு சொல்லலாம். பாலை அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுங்க, ஒரு சின்ன படம் அது. அதில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு துணியோட ரெஃபரன்ஸ் புலி அப்படின்ட்டு இருக்கும். இத்தனைக்கு அது எல்டிடி கூட குறிப்பிட்றது கிடையாது, அது ஏதோ ஒரு இன்டைரக்டாக எப்படியோ சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காண்டி அந்த படத்துக்கு ஏ கொடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் ஒரு வழி பண்ணாங்க சென்சர் போர்டு. ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணப்படாமல், இல்லை ரிலீஸ் பண்ண கஷ்டப்பட்டு, இல்லை பாதி படமே வெட்டி எறியப்பட்ட படங்கள் தமிழ் படங்கள் அப்படிங்கிறது வந்து எண்ணற்றவை. இதெல்லாம் நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, சந்தோஷ் சிவன் அப்படிங்கிற ஒரு கேமராமேன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறார் அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி படம் ஃபஸ்ட்டு ஷாட்டு வைக்கிறப்பவே அவருக்கு தெரியும் இதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக 100% வந்து நடக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் உள்ளே இறங்கியிருக்குன்னு. ஒரு அந்த முரட்டு தைரியம், அதாவது சினிமாவை நன்கு அறிந்ததால் வந்து சென்சார் போர்டு வந்து அவங்களுக்கு அவங்க கண்ணில் வந்து மிளகாப்படி தோவுறது வந்து சின்ன விஷயம் கிடையாது. அவர் என்ன சொல்ல நினைத்தாரோ அதை ரொம்ப வந்து லாபகமாக, இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஜெனசைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட வந்து உள்ளே இருக்கும், அதெல்லாம் வந்து இந்திய சென்சார் போர்டை வந்து தாண்டி வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஓடுது அப்படிங்கிறது வந்துங்க மிகப்பெரிய உலக அதிசயம். அது வந்து சினிமாவை தெரிந்தவர்கள் இல்லை சும்மா சாதாரண இங்கே தமிழ் மக்களுக்கு வந்து நல்லா தெரியும். அதை வந்து ரொம்ப அழகாக உள்ள என்னென்ன விஷயங்கள் சொல்ல வேண்டுமோ அதை வந்து ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி, எப்படின்னா எல்லாமே வந்து சென்சார் போர்டை நல்ல மனதில் வைத்து கொண்டு தான் பிளான் பண்ணியிருக்கார் சந்தோஷ் சிவன் அவர்கள். நான் நிச்சயமாக வந்து சொல்லுவேன், இது வந்து அவருக்கு ஃப்ரீடம் இருந்திருந்தா இதை விட வந்து ஒரு 100 மடங்கு வீரியமான படத்தை அவரால், ஈழத்தை பற்றிய படத்தை வந்து அவரால் எடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆனாலும் கொடுக்கப்பட்ட அந்த த்ரீவுண்டு ஸ்பேஸில் வந்து அதை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து கண்டென்ஸ் பண்ணி அந்த மெசேஜ், அந்த கோர் மெசேஜ், இவனுக்கு பண்ணது வந்து இனப்படுகொலை தான் அப்படிங்கிற அந்த கோர் மெசேஜை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் யூ சர்டிஃபிகேட்டோட போய் சேர்த்துருக்காரு பார்த்தீங்களா. அதற்கு வந்து நிச்சயமாக சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு சல்யூட் அடிக்கணும். ஏன்னா இங்கே ஈழம் ஈழம் அப்படின்னு சொல்லிட்டு ஈழத்தை வியாபாரம் பண்ணி அதை காசு பண்ணி இருக்கிற பல தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷ் சிவனெல்லாம் பார்த்தா வந்து சாமி மாதிரி தெரிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரிஸ்கெல்லாம் அவர் எடுத்திருக்க தேவையே இல்லை, ஏன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய மிகப்பெரிய கேமராமேன் அவர். ஸோ அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பட் இது வந்து உணர்வுபூர்வமான ஒரு படத்தை, அதாவது பெரிய லாப நஷ்ட கணக்கு பார்க்காமல் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஹெட்ஸ் ஆஃப் சார், ஹெட்ஸ் ஆஃப். நடித்திருக்கிறது கரண் அப்படின்ட்டு வந்து அவர் தான் அந்த லீடு, ஒரு மாதிரி கொஞ்சம் ரிட்டையர்டு பர்சன், ரொம்ப சூப்பரான ஆக்டிங்க. பார்த்தா நமக்கு நிறைய இடத்துல எரிச்சல் ஊட்டும், ஆனால் அதுதான் வந்து அவருடைய அந்த ஆக்டிங் திறமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் அது வந்து அந்த ரோலாகவே மாறி வந்து கிளப்பைய அப்படின்ட்டு பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களாம் சொல்கிற அளவுக்கு வந்து உள்ளே இறங்கி நடித்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பருங்க. நிறைய விருதுகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சுகந்தராம் இதில் வந்து ஃபீமேல் லீட் பண்ணியிருக்கிறது, அவங்களும் அதே மாதிரி தான். ஏகப்பட்ட ஃபிசிக்கல் ஒர்க்கு இந்த படத்துக்குள்ளே இருக்குது, டிமாண்டிங், செம்ம டிமாண்டிங் படாது. சந்தோஷம் சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட வேண்டியது இருக்குது, சில இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப லாபகமாக, ரொம்ப இயல்பாக ஒரு தமிழச்சி அங்கப்பட்ட கஷ்டங்களை அதை வந்து பிரதிபலிப்பதாக பண்ணியிருக்கிறாங்க சுகந்தராம். வாழ்த்துக்கள், ரொம்ப நல்ல நடிப்பு,
இவருக்கு வந்து இவருக்கும் விருதுகள் நிறைய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிதா அவர்கள் வந்து ஒரு சின்ன கூட்டம், அந்த மக்கள் அவங்கள வந்து ஒன்றிணைத்து அதை வந்து வழிநடத்துகிற மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க ஓகே நடிச்சிருக்காங்க. சில இடங்களில் வந்து அவங்க அந்த ஈழத்தை பற்றி தமிழை பற்றி பேசும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து செயற்கைத்தனமாக தெரிஞ்சது. அது இன்னும் கொஞ்சம் வேறு யாராவது ஒருத்தர் போட்டிருந்தா வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். அதே வேளையில் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக பண்ணியிருந்தால் இந்த சென்சார் போர்டு கண்ணில் பட்டு அவனை வெட்டினாலும் வெட்டியிருப்பானுங்க. ஸோ எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் பண்ணியிருக்கார் போல் சந்தோஷமான அவர்கள். டைலாக்கள் நிறைய டைலாக்கள், நிறைய சென்ஸ் உள்ள டைலாக்கள். அவர்கள் அந்த நடந்த விஷயங்களை மேம்போக்காக சொன்னாலும் ஆனால் அது அந்த உண்மையை வந்து முடிந்த அளவுக்கு 90% வந்து புஷ் பண்ணி நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கொண்டு போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த சந்தோஷத்தினுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில பல இடங்களில் சிலதெல்லாம் மனதை நெருடுவது மாதிரி கூட இருந்துச்சு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் ஒரு பாடசாலையில் உள்ள வந்துட்டு வந்து போர்க்காட்சிகளை காமித்து ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்ணி போகிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் அதெல்லாம் வந்து நாமளால் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டியது கிடையாது. அது நடந்திருக்கலாம், நடக்காமலையும் இருந்திருக்கலாம். ஆனால் மொத்தமாக அந்த படத்தை பார்க்கும்போது வந்து நிச்சயமாக வந்து தமிழர்களின் சென்டிமெண்ட்டை பிரதிபலிப்பாகத்தான் இந்த படம் இருக்கிறது. நான் நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் கூட வச்சுருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழர்களுக்கு எதிரான படம், தமிழர்களை மோசமாக சித்தரிக்கிற படம். நிச்சயமாக மோசமாக சித்தரிக்கலை. கடைசியில் அந்த இராணுவ வீரர் கூட வந்து சிங்கள இராணுவ வீரன் வந்து கூட பார்த்திங்கன்னா பேசுவான். அவன் வந்து பேசுகிறப்ப வந்து இப்போ செயிண்ட் மாதிரி பேசியிருக்கான் அப்படின்னா, அவன் செயிண்ட் மாதிரி பேசலை. ஒரு உண்மையாலுமே சிங்களனில் யாரோ ஒருத்தர் நல்லவன் இருந்தான்னா அவன் வந்து உண்மையாக போர் மிருகமாக ஒரு மனுஷனை வந்து மிருகமாக்கிறது அப்படின்னு தான் அந்த சிங்கள இராணுவ வீரன் சொல்லுவான். பட் அவனுங்க அந்தளவுக்கு வந்து கடைசி யுத்தம் நடந்தப்படலாம் அப்படியெல்லாம் வந்து இல்லாததான் உண்மை. பட் இருந்தாலும் இது அத்தனையுமே வந்து எனக்கு என்னவோ வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில காம்ப்ரமைஸுகள்லாம் வந்து இந்த சென்சர் போர்டுக்காண்டியே பண்ணப்பட்டது அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக தெரிகிறது. அது பரவாயில்ல சந்தோஷமானவர்களே, நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லி மக்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஆக மொத்தத்துலங்க கமர்ஷியல் ஆடியன்ஸ் வந்து எல்லோரும் உட்காந்து லைக் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரில, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவான படம், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. மாண்டாஜ் எடுத்திருக்காரு பயங்கரமாக, ஒரு ஆமை மேலே டாலரை வச்சு அது தண்ணிக்குள்ளே போகும், நாய் ஒரு பைப்பில் அக்கி குடிக்கும், அந்த மாதிரி ஒரு 10-15 மாண்டாஜ் நம்ம சொல்லலாம். குண்டு சுடுவோம் அப்படியே ஒரு பூச்சி ஒன்று பறச்சிட்டு அப்படியே உள்ளே போகும் தன்னுடைய குழிக்குள்ளே. அந்த மாதிரி அந்த மாண்டாஜ்லாம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அதையெல்லாம் வந்து எடுத்து அதை கரெக்டாக கோர்த்து பண்ணியிருக்கார் அரவிந்த்சாமி வந்து இதுக்கு பின்னாடி அந்த நரேட் பண்ணியிருக்கார் இந்த படத்தை. அவருடைய வாய்ஸும் வந்து நல்லா எடுபடுது இந்த படத்திற்கு. மொத்தத்தில் நம்மளுடைய ஸ்ட்ரகிளை முழுவதுமாக சொல்ல முடியாவிட்டாலும் வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தாமல் கேவலப்படுத்தாமல் இருப்பதை உள்ளதை உள்ளபடி சொல்ல முயற்சிருக்கிற இந்த டீமுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுக்கள். எடிட்டிங் வந்து சுரேஷ் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்ல எடிட்டிங். சில இடங்கள்லாம் வந்து சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தாலே தெரியுது. பட் எப்படியோ இந்த படத்தை யூ சர்டிஃபிகேட் வாங்க வைத்த அத்தனை பேர்த்துக்கும் வந்து மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு தமிழனும் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் நிச்சயமாக. சும்மா நம்ம இனத்திற்காண்டி போய் பார்க்க வேண்டிய படம், ஒரு இனத்திற்காண்டி ஒரு ட்ரிபியூட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படம், இந்த இனம். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5.25 தருவேன். ஏன் அப்படின்னா விமர்சகர் அதெல்லாம் மீறியும் நான் ஒரு தமிழன், ஒரு சக மனிதன் வந்து நமக்கு ஆதரவாக இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கிறப்போ அதை ஆதரிக்கிறது தான் வந்து மனிதம். ஸோ அதை நானும் செய்கிறேன், நீங்களும் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய வரையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.